வணக்கம், நான் டாக்டர் கமலா சுரேஷ் பேசுகிறேன். இப்போ என்ன பேச போகிறேன்னா அபவுட் சிசேரியன் செக்ஷன். ஸ்பெஷலி ஃபஸ்ட்டு சிசேரியன் ஆச்சுன்னா செகண்ட் நார்மல் டெலிவரி ஆகுமா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தைக்கிறாங்க. நாங்கள் சிசேரியன் பண்ணுறச்சே ஃபஸ்ட்டு தோலை கிழிக்கிறோம், நெக்ஸ்ட்டு வீ ஃபேட்ஸை ஃபேட்டெல்லாம் நிறுத்திட்டு ரெக்டரி ஷீட்டை கிழிக்கிறோம், அதை கிழிச்சதும் மசிலை செப்பரேட் பண்ணுறோம், அது முடிஞ்சும் பெட்ரோன் லேயரை கிழிக்கிறோம், அப்புறம் கர்ப்பப்பையை கிழித்து குழந்தை எடுக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 5 லேயர்ஸ் வருது. குழந்தை எடுத்து முடித்து நஞ்சை சுரண்டி எடுத்து வெளியில் போட்டதும் திருப்பியும் அந்த கர்ப்பப்பையை தைக்கிறோம். முன்ன இன்வெர்ட் பண்ணி செகண்ட் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இந்த கர்ப்பப்பை மூடி இருக்கிற பெரிட்டோனியம் தைக்கிறோம். அங்கே மூணு ஆச்சு. இப்போ அந்த செகண்ட் ஸ்டிச் விட்டுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி மூடிடுறோம் அந்த பெரிட்டோனியத்தை. அதுக்கப்புறம் அப்டோமினல் பெரிட்டோனியம் மூடுறோம், மசில் லேயர் மூடுறோம், அப்புறம் ரெக்டர் ஷீத் மூடுறோம், அப்புறம் ஸ்கின்னை மூடுறோம். இது எல்லாமே 6 வாரத்தில் ஆறிப்பிடுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஒரு 3-4 மந்த்ஸுக்கு கல் மாதிரி இருக்கும், அப்புறம் அதுவும் சரியாக போயிடும். அண்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்சி கேப் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மாதிரி கேப் வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லுவோம். அப்படி கர்ப்பம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த யூட்ரஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நம்ம யூட்ரஸ் வந்து என் கை முடினா எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தான். அது வந்து இவ்வளோ பெருசாக வளருது, உங்களுக்கே தெரியும். அங்கேருந்து நம்ம ஜிஃபிஸ்டான இது மட்டும் வளருது, வயிறு மேலே போகிறது, ஹார்ட் மேலே ரொட்டேட் ஆகி திரும்புறது, சாப்பாடு எல்லாம் உள்ளே போகிறதுங்க, மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, எல்லாம் ஏற்படுறது. அப்போ அந்த கிழிஞ்ச நீங்கள் உங்கள் துணியை வந்து கிழிஞ்ச துணியை தைச்சிடுறீங்க, யாராவது அப்படி இழுத்தா அது கிழியிறதா இல்லையா? அதே மாதிரி இது எவ்வளோ தூரம் இன்டெகிரிட்டி ஸ்காரோட இன்டெகிரிட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தைக்கிச்சு நமக்கு தெரியாது. ஸோ வென் யூ ட்ரை நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறது, இட் இஸ் அட் ரிஸ்க்கு. நீங்கள் நார்மல் டெலிவரி சிம்டம்ஸ் ட்ரிப்பு கொடுத்து நேச்சுரலாக வரைச்சியும் நாங்கள் நெருப்பில் நிற்கிற மாதிரி நிற்போம், இன்னும் தலையில் கத்தி தொங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் ஒரே ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப வலிமை கேட்ட பேஷண்ட்டுக்கு ஐ ட்ரைடு, பக்கத்துலேயே உட்காந்து என் ட்ரிப்பை வச்சுட்டு பல்ஸை பார்த்துட்டு பிபி பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்து அவளுக்கு நார்மல் டெலிவரி கொடுத்துட்டேன். பட் தேர்ட் டைம் ஃபஸ்ட்டு சிசேரியன், செகண்ட் நார்மல் டெலிவரி, தேர்டுக்கு முடியவே முடியாது, சிசேரியன் தான். அண்ட் ஆல்சோ ஸ்டெரிலைசேஷன் சொல்லிட்டேன். அதனால் இட் இஸ் ரிஸ்கி, இட்ஸ் நாட் விதவுட் ரிஸ்க்கு. பட் உங்களுக்கு அப்படி ரிஸ்க் இருக்கணும், அந்த டாக்டருக்கு பிளென்டி ஆஃப் டைம், எமர்ஜென்சி பீப்புள், பிளட்டு எல்லாம் அனஸ்தட்டிஸ் எல்லாம் பக்கத்துலேயே நின்னால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் ஃபஸ்ட்டு சிசரன் அப் டு 3 சிசரன் யூ கேன் கோ, பட் ஹாஸ்பிட்டலோட ப்ராக்சிமிட்டியில் இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா எந்த சமயம் ஸ்காரை விட்டு கொடுக்கும்னு தெரியாது. ஸ்பெஷலி இந்த ஸ்கார் வந்து ஹிஸ்டரோட்டமி, அதாவது 26-28 வயசில் குறைப்பிரசவம் ஆகிட்டு அந்த குழந்தை வெளியிலேயே வரலை, ப்ளீடிங் ஜாஸ்தி ஆரிச்சே, நாங்கள் அந்த குறைப்பிரசவத்தை மயக்கம் கொடுத்து கர்ப்பப்பையை வெட்டி எடுப்போம். அது ஹிஸ்டரோட்டமி ஸ்கார்ன்னு சொல்லுவோம். என்ன நஞ்சு ஒட்டின்றே இருந்து எடுக்க முடியலன்னு பண்ணுறச்சே. இந்த ஸ்கார் வந்து மற்ற டேர்மில் எடுக்கிறத விட டேர்மில் வந்து நாங்கள் அடியில் போடுவோம். ஸோ அந்த ஸ்கார் அவ்வளோ ரப்ச்சர் ஆகிறது இல்லை, ஏன்னா மேலே போடுறதில்லை. ஸோ அந்த ஸ்கார் இஸ் மோஸ்ட் சேஃபர் தென் ஹிஸ்டரோட்டமி ஸ்கார். இந்த ஹிஸ்டரோட்டமி ஸ்கார் வந்து சைலண்ட்டாக ரப்ச்சர் ஆகிடும். அப்போ பேஷண்ட் வந்து கோல்ட் அண்ட் கிளம்பி அப்படி வேர்த்து கொட்டிட்டு அவங்களுக்கு அந்த குழந்தை நஞ்சு முதக்க ஆரம்பித்தோம். அந்த மாதிரி ஒரு டாக்டருக்கு எனக்கு ஆச்சு. பட் லக்லி வி சேவ் த பேபி, அவங்களையும் சேவ் பண்ணினோம். ஸோ சிசேரியன் ஸ்கார் வந்து இந்த ஹிஸ்டரோட்டமி ஸ்கார் வந்து சேஃபர், ஏன்னா லோவர் செக்மெண்ட்டில் போடுறோம். அதோட இன்டெகிரேட்டர் ஸ்கார் வந்து தெரியாது, வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச், ஃபீலிங் த பல்ஸு, பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து கீழே தலை வரதா. ஃபஸ்ட்டும் சிசேரியன் கச்சே அது ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்ஸு, யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க குழந்தைக்கு மூச்சு திணறது, குழந்தையை காப்பாற்றுறதுக்காக குழந்தைய எடுத்தாங்கன்னு சொல்லிட்டேன். பட் செகண்ட் வந்து அப்போ நார்மல் டெலிவரி ஆகாத உடம்பு, ஸோ அந்த இடம்லாம் டைலேட் ஆகலை. இப்போ இந்த காலத்தில் வந்து யாரும் தரையில் உட்காரதில்லை, டேபிள் உட்காந்து சாப்பிட்றோம், தரையில் உட்காந்து காய்கறி நறுக்கிறதில்ல, இந்தியன் டாய்லெட் கிடையாது, இடபிள்யூசி. ஸோ நம்ம உடம்புல வந்து பல ஜாயின்ஸ் இருக்குது. அதாவது இந்த முன்னால் வந்து விசே பியூபிஸ்ன்னு சொல்லுவோம், பின்ன சேக்ரோகோக்சியல் ஜாயின்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம ப்ரெக்னென்சி ஆரச்சே அது வந்து லூஸ் ஆகிடும், அந்த ஜாயின்ஸ்லாம் லூஸ் ஆகும். எப்போ லூஸ் ஆகும், தரையில் உட்காந்து உட்காந்து எழுந்துக்கிறச்சே, தரையில் உட்காந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி குடத்தில் தண்ணி எழுத்துன்னு வந்து அந்த மாதிரிலாம் நிறையா நடந்து கிடந்து வேலை படைச்சே இடபிள்யூசி தரையில் உட்காந்து எழுந்துக்கிறச்சே அந்த ஜாயின்ஸ் ஏற்கனவே லாக்ஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் டூரிங் டெலிவரி வந்து ரிலாக்ஸ்னு ஒரு ஹார்மோன் உண்டு பண்ணி இந்த ஜாயின்ஸ்லாம் ரிலாக்ஸாக பண்ணும். சேம் டைம் நமக்கு எப்படி அந்த குழந்தை டெலிவரி ஆச்சு அந்த ஜாயின்ஸ்லாம் விட்டு கொடுத்து இடத்த விரிவுபடுத்துகிறதோ அதே மாதிரி குழந்தைக்கும் விசே ஃபவுண்டனல்ஸு, இங்கே பெரிய 4 போன் சேர்ற இடம்
ஒரு சாஃப்டாக இருக்கும். அது 6 மாதம் அவங்க மூடுறதுக்கு முன்னால் இந்த ஜாயின்ஸ் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் குழந்தைக்கு. ஸோ குழந்தை அந்த கடினமான எலும்பு பகுதியான பாத்வேல டெலிவரி ஆகும்போது அந்த குழந்தையோட தலை இப்படி இப்படி ஒன்று மேலே ஒன்று இப்படி பண்ணி மூல்டிங்னு சொல்லுவோம். அப்படியே அமைங்கி 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 மெதுவாக அப்படியே வரும்போது பிறந்த குழந்தைக்கு வந்து தலை அப்படியே கொண்ட மாதிரி வீங்கியிருக்கும். ஏன்னா அமைங்கி அமைங்கி வருது. இப்போ இந்த காலத்தில் நார்மல் ப்ரெக்னன்சி நார்மல் டெலிவரி பார்க்குறது ரொம்ப அபூர்வம். யாருமே நடக்கிறதில்ல. ஆஃபீஸ் போகிறாங்க, உட்காறாங்க, இடபிள்யூசி டைனிங் டேபிள் சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறதுனால 90% எல்லாருக்கும் சிசேரியன் ஆகுது. அதையும் மீறி உங்களுக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறத தலை ஃபுல்லாக 2 வாரம் டெலிவரி டேட்டுக்கு முன்னால் தலை எங்கேஜ் ஆகணும். அதாவது அந்த கடினமான எலும்பு பற்றி உள்ளே போயிடணும். அந்த கர்ப்பப்பை வாய் வந்து சாஃப்டாக நடுவில் இருக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நார்மல் டெலிவரி வாங்க நிறைய சான்ஸு. இப்போ டெஸ்ட்டு பேபி வரவங்களாம் அவங்க பெட்ரெஸ்லேயும் இருக்காங்க, அசைகிறதே கிடையாது, தலை எப்போதும் மேலே தான் இருக்கும். எங்களுக்கு பயம் டேர்ம் மட்டும் விட்டுட்டால் குழந்தை ரத்த ஓட்டம் நிறையா இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தை வயிற்றுக்குள்ளே இறந்து போயிடும். ஸோ நாங்கள் ஒரு மாதம் முன்னாலேயே எடுத்துருவோம் பயந்துண்டு. ஸோ இந்த மாதிரி பல உபாதைகள் இந்த காலத்தில் இருக்கிறதுனால சிசேரியன் ரேட் ஜாஸ்தியாகிடுது. சிசேரியன் ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறது அட் யோர் ஓன் ரிஸ்க். அந்த டாக்டரும் தைரியமாக நார்மல் டெலிவரி கொடுத்தா நீங்கள் டெஃபினெட்லி ட்ரை பண்ணலாம். இஃப் யூர் லக்கி யூ மை டெலிவர். ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி ஆகிட்டு செகண்டு சிசன் ஆகிட்டு அப்போ திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இன்டெக்ரிட்டி ஆஃப் ஸ்கார் வந்து யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஓகே.